ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் பால் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் காய்ச்சாத பசும்பாலை இதில் 2 டம்ளர் அளவு எடுத்துட்டுருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். நிறையா போட்டுக்க வேண்டாம், அது சாப்பிட பிடிக்காமல் போயிடும். 10 மிளகாய் வந்து சும்மா உரலில் தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் போட்டுக்கோங்க, ஒயிட் சுகர் வேண்டாம். இப்போ இது காய்ச்சாத பால். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இதை காய்ச்சிக்கணும். சிம்மில் தான் வைக்கணும், ஏன்னா இதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கணும். அப்படியே கொதிச்சு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். மஞ்சள் பால் வந்து நமக்கு தெரியும், தொண்டை கரகரப்பு சளி இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணக்கூடியது. இது நார்மல் பால் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் பால் இந்த மாதிரி சீசனில் இந்த குளிர்காலத்துலலாம் சாப்பிட்டோம்னா ஓரளவு சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே பசும்பாலாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. கிடைக்கலனா ஆவின் பால் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சள் கலந்து குடிக்கும்போது மஞ்சள் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மிளகு இருந்தால், அதாவது எதிரி வீட்டில் கூட நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற பழமொழியெலாம் இருக்கு இல்லையா, அதனால் இந்த மிளகும் மஞ்சளும் ரொம்பவே நமக்கு நன்மை தரக்கூடியது. கிளியோபட்ரா வந்து இந்த மஞ்சள் கலந்த பாலில் தான் குளிச்சாலாம், அதனால் அவளோட அந்த ஸ்கின் வந்து பளபளப்பாக இருந்தது தான். அதெல்லாம் நம்மளால் முடியாது. ஆஃப்டரால் 2 டம்ளர் பாலில் வந்து மஞ்சள் போட்டு நம்ம குடித்து இதோட நன்மையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சேம் டைம் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து இதை குடிக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கிறதோ அந்த பொருளால் அதே அளவுக்கு தீமையும் உண்டு. அதனால் வந்து இது வந்து மஞ்சள் பால் என்ன பண்ணால் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த பனிக்காலத்துலாம் சாப்பிடும்போது நமக்கு இதமாக இருக்கும். சேம் டைம் வந்து ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது. 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி வேணால் குடிக்கலாம், சளி இருந்தால் கூட. ஏன்னா ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பல ப்ராப்ளங்கள்லாம் அவளுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நார்மலாகவே ஹீட் ஆல்ரெடி பாடியில் இருக்கிறவா இதை எப்போயாவது எடுத்துக்கிறது நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எல்லாமே இந்த பழமொழிகள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் போகிறது, அதை நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இது நல்லா கொதிச்சு வரட்டும், சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. அதுதான் ஃபீட் பண்ணலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மஞ்சள் பால் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.